ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் பச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து காலிஃப்ளவரை வந்துட்டு கையாலேயே பிச்சு எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் வேவிச்சு எடுத்துட்டேன். ஸோ பூச்சி எல்லாமே இருக்கும், இதில் புழு இருக்கும். அதனால் நிறைய வாட்டி அலசிட்டு, உப்பு போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சுடுதண்ணியில் வேவிச்சு எடுத்துருக்கேன். ஸோ தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலை மாவு எடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து பச்சை கடலை மாவு விற்கும் பாக்கெட்டில். ஸோ அதை நான் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால பெருங்காயத்தூள் போதும் அது. ஸோ அவ்வளோதான், இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துடலாம். ஸோ நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு வானல்லையும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காலிஃப்ளவரை கடலை மாவில் முக்கி பொறிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ஸோ திருப்பி போட்டலாம். இப்போ ஸோ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்குள்ளே என் குரல் சரியாயிடும் நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட். இப்போ முக்கியமாக என்ன தேவையுமே தேவை, எனக்கு சப்ஸ்கிரைப் தான் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோருமே, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.